ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு சண்டே கிளாஸ் பார்க்கலாமா? சரி, சண்டே கிளாஸ் பார்க்கறது முன்னாடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சண்டே கிளாஸை கத்திர ஆசீர்வதிங்கப்பா. இந்த சண்டே கிளாஸில் பாடுகிற பாடலை ஆசீர்வதிங்க, கதையை ஆசீர்வதிங்க, வசனங்களை ஆசீர்வதிங்க. இதை நடத்துகிற எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனங்களையும் அந்த கதைகளையும் அந்த பாடலையும் கேட்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கத்திர ஆசீர்வதிங்க. அவர்களெல்லாம் அதை கேட்டு அந்த வசனத்தின்படி நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த சண்டே கிளாஸு இதை நடத்துகிற இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்த எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு சொல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லா பாட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கதை கேட்குற டைம் இல்லையா? சரி, எல்லாம் உட்காருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பிரபா அப்படின்ற சொல்லி ஒரு பையனை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பையன், பிரபான்ற பையன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஸ்கூலுக்கு ஒரு நாள் கிளம்பி போகிறான். அந்த ஸ்கூலில் அவனுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க. அவனுடைய ஃப்ரெண்டு பேர் ரவி, சரிங்களா? அவன் அந்த ரவி என்ன பண்ணுவானா, முரட்டு ரவியாக இருப்பானா. அந்த பையன் என்ன பண்ணான், ரவி என்ன பண்ணால், பிரபாவோட என்ன பண்ணால், உன்னுடைய ஃபோன் எடுத்துன்னு வாடா நாளைக்கு, நம்ம என்ன பண்ணலாம், கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இந்த பிரபா கிட்டே சொல்கிறான். சொன்ன உடனே என்ன பண்ணுறான், இவன் எடுத்துன்னு வரமாட்டானோன்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்லேருந்து இங்கிலீஷ் புக் என்ன பண்ணிவிடுவான், இந்த ரவி என்ன பண்ணுவான், எடுத்துருவான். நம்ம வந்து என்ன பண்ணலாம், நாளைக்கு கேம் விளையாடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்ட உடனே இந்த பிரபாவுக்கு என்ன பண்ணுறோம், ரொம்ப பயம் வந்துடும். என்னடா இவன் நம்ம புக்கை எடுத்துட்டானே,
நம்ம செல்லு எடுத்து வந்து காமிச்சாதான் என்ன பண்ண நம்மக்கிட்ட இங்கிலீஷ் புக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபாக்கு என்ன பண்ணுறது ரொம்ப கலக்கமாகிடுச்சு. அப்படி யோசித்துனே இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோனு தான் வீட்டில் இருக்குது, அந்த ஃபோனை எங்கே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரபாக்கு நல்லா தெரியும். அதுமாரி இந்த வம்பில் வந்து நிறைய மாட்டி விட்டுருவான் இந்த ரவி இந்த பிரபா பையனை, சரின்னு சொல்லிட்டு இவன் யோசித்துனே தான். அப்போ வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறது விளையாட்டு டைம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த ரவியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓரமாக ஒரு கல் பக்கத்தில் என்ன பண்ணுறானுங்க போயினே இருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறான் இந்த பிரபா வந்து பார்த்துட்டான். இந்த பிரபா பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்களே சொல்லிட்டு பின்னாடியே போய் என்ன பண்ணுறாங்க பார்க்குறான். இவன் மெதுவாக போகிறான். அந்த ரவி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சிகரெட் பிடிச்சின்னு இருக்காங்க. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளைங்களாம் அதுமாரி பண்ணுறாங்க. இதை என்ன பண்ணுறான் இந்த பிரபா பையன் என்ன பண்ணுறான் பார்த்துட்றான். பொறுமையாக அவனை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், டே இதுமாரி பண்ணுறீங்களே இதெல்லாம் தப்பு இல்லையடா அப்படி இப்படின்னு சொல்கிறான். இவர் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ரவியும் அதுமாரி அவனுக்கு கிண்டல் பண்ணி பார்த்து பேசுகிறான். இதை என்ன பண்ணிட்டார் என்ன பண்ணுறாரு, அவர் பிடி மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு தூரத்துலேருந்து பார்த்துட்டாரு. இந்த பசங்க என்ன தனியாக போகிறாங்க, எல்லாம் பசங்க விளையாடினுக்கிறாங்க, அவங்க மட்டும் நான் தனியாக போயிடறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறான் யோசித்துட்டு இந்த பிடி சார் என்ன பண்ணுறாரு போகிறாரு. போயிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுறான் ரவி என்ன பண்ணிட்டான், டக்குன்னு சார் வர்றதை பார்த்துட்டு பிரபா கையில் அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி போயிடறானுங்க. இப்போ மாட்டிக்கிந்த யார், பிரபா மாட்டிக்கினான் சார்கிட்ட. சார் என்ன பண்ணுறது திட்டுறாரு, என்னடா இது பழக்கம் இதுமாரி வேலையெல்லாம் சரியா அப்படி இப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் பிரபா சார் நான்லாம் எதுவும் பண்ணல சார், நான்லாம் தப்புலாம் எதுவும் செய்யலை சார் சொல்கிறாரு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறது இந்த சார், சரிங்க வாடா கிட்டே வந்து வாய் ஊதுன்னு சொன்னும்போது என்ன பண்ணுறது, அப்போ என்ன பண்ணுறது இவன் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பிடி மாஸ்டர் இவனை என்ன பண்ணுறது அப்போ ஒரு அடி அடிச்சுட்டு அவனை போக சொல்லிடுறாரு. போக சொல்லிட்டு உடனே இவனுக்கு ரொம்ப கலக்கமாகிடுச்சு, என்னடா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம பார்த்து வந்து நம்ப மாட்டிக்கணுமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு என்ன பண்ணுறான் அவங்க அம்மாக்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இது மாதிரிம்மா அப்படி மேலே நடந்துச்சுமா அப்படி சொன்னோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க அம்மாவும் என்ன பண்ணாங்க திட்டினாங்க அடித்தாங்க, நீ அதுமாரிலாம் போகலாமாடா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சொல்லிட்டு போ சொல்கிறியே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க அம்மாவும் திட்டினாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இந்த பையன் என்ன பண்ணான் பிரபா இருந்தான். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணோம், இவன் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் தான் என்ன பண்ண முடியும் அவனோட இங்கிலீஷ் புக்கை ரவிக்கிட்டேருந்து வாங்க முடியும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறான் அவங்க அம்மா வந்து அவங்க ஃபோனை வந்து வச்சுருப்பாங்க. இந்த பிரபாவோடைய அம்மாவுக்கு என்ன பண்ணுவான் அடிக்கடிக்கு என்ன பண்ணுவான் வீசிங் பிரச்சனை அதிகமாக இருக்குமா, அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க படுத்த படிக்கவே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க இவன் என்ன பண்ணுறான் அந்த ஃபோனு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறான் எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போயிடுறான். போகும்போது என்ன பண்ணுறான் இவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான் பிரபாவோடைய குமார்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், என்னடா ஃபோனெல்லாம் எத்தனை ஒட்டுக்கிறே இதெல்லாம் தப்பு இல்லையடா ஸ்கூலுக்கு நம்ம அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா என் இங்கிலீஷ் புக்கை என்ன பண்ணுறான் ரவி பையன் எத்தனை போயிட்டான் இது எத்தனை வந்து காமிச்சாதான் அவன் வந்து கேம் விளையாடுறதுக்கோசனம் எத்தனை வர சொன்னான், இது காமிச்சோம்னா என் புக்கு தந்துடுவான்டா அதுக்கு தாண்டா எத்தனை வந்துட்டேன் அப்படி இப்படி சொல்லுவான். டே அவன் இதுமாரிலாம் என்ன பண்ணுவான் செல்லு வர வாங்கினா சொல்லி அவன் வந்து விற்றுருவான்டா, விற்றுட்டு காசாக்கி அவன் வாங்கி சாப்பிட்ருவான் அப்படி இப்படி சொல்லிட்டு குமார் சொல்கிறான். அன்றைக்கின்னு பார்த்து என்ன பண்ணுவான் அந்த ரவி பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான் லீவ் போட்டுருவான். அப்போ பிரபாவுக்கு என்ன பண்ணுவ கொஞ்சம் சந்தோஷமாயிடும், நல்ல வேலைடாப்பா அவன் வரல வந்திருந்தானா என் செல்லும் என்ன பண்ணுறோம் விற்றுட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் யோசித்துனே என்ன பண்ணுறான் சரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போனவுடனே அவங்க அப்பா சத்தம் கேட்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசித்துனே வரான். அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அவங்க அம்மா திட்டுறாரு, உனக்கு நான் எதுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன், உனக்கு எதனா பிரச்சனை எதனா உனக்கு வீசிங் அதிகமாகச்சுன்னா எனக்கு ஃபோன் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு. இவனுக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு, என்னடா இது பார்த்தா அவங்க அம்மா ஃபோனை இவன் எத்தனை வந்துட்டான் இல்லையா, அவங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வீசிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுமாரி ஆதரவு பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன பண்ணுறாங்க எதாச்சுமா வந்து பார்க்குறப்போ இவங்களுக்கு அதிகமாகிட்டுக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவங்க அப்பா வந்து என்ன பண்ண வந்து பார்த்து இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வச்சாங்க. அப்புறமா இவன் என்ன பண்ணுறான், ஐயோயோ நம்ம பண்ணது என்ன பண்ணது பெரிய தப்பாயிடுச்சே, ஃபோனு பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து அப்பாவுக்கு பண்ணலையானா அம்மா நிலைமை என்ன இருக்குமோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து கவலைப்பட்டான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மா கிட்ட சொல்கிறான் இதுமாரிலாம் இது மாதிரிமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவங்க அம்மா என்ன பண்ணாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க. அப்புறமா ஆண்டவர் இடத்துல போய் என்ன பண்ணுறேன் இந்த பிரபா பையன் என்ன பண்ணுறான் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் பண்ணதெல்லாம் தப்பு, ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் தவறு, எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி நான் இனிமேல் அதுமாரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தனால அடுத்த நாள்லேருந்து அந்த பையன் என்ன பண்ணுறேன் அந்த ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் சேராமல்
அவன் அவன் வேலையை மட்டும் அவன் பார்த்தான். அதே போல் தான் நம்மளும் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸில் நம்மளுக்கு யார் நல்ல ஃப்ரெண்டு யார் கெட்ட ஃப்ரெண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அறிஞ்சு அந்த பசங்களை கூட நம்ம சேரணும். அப்படி சேரும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, தீமையை விட்டு நம்ம என்ன பண்ணோம், வெளுகி வரணும். நல்ல பிள்ளையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கதையை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிரயோஜனமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம கேட்கலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. மறுபடியும் சொல்லலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. ஹாய் குட்டீஸ், இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? சரி, கடைசியாக ஜெபிக்கலாம். எல்லோரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த சண்டே கிளாஸை ஆசீர்வதித்தீங்களே, அதுக்காமக்கு நன்றி. நாங்கள் கற்றுக் கொடுத்த பாடல்கள், கதைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நிறைய பொறுப்பெடுத்த வழி நடத்துங்க. மீட்பர் மூலம் ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.